ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பிசி டெக் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல்லேருந்து வந்திருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டங்கள் இருக்கிற நீதிமன்றங்களில் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலை பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அதே போல் இந்த வீடியோ எண்டிலையும் அந்த தகவலை பற்றின டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து தெரியும், வீடியோடைய லிங்க் வந்து உங்களுக்கு வரும். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு நீங்கள் வாங்க, ஓகேங்களா? இது வந்து எப்படி வந்து நம்ம ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம், சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன ஸ்டெப்பில் என்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும், இல்லைனா உங்களுக்கு தெரியாமல் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை தொடர்ந்து வர பெல் ஐக்கனில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ வாங்க, எப்படி இந்த வேலை வாய்ப்புக்கு நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகே, முதல்ல நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டான mhc.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்துடணும். இந்த வெப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஓகேங்களா? அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இந்த போர்ட்டலுக்கு வந்துடலாம். இதில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ற பேஜில் இங்கே வெப்சைட்டில் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்டென்ட் ஃபார் வெப்சைட், அதாவது நியூ டேப் வந்து ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லும். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நியூ டேப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் ஃபார் வேரியஸ் போஸ்ட் இன் சப்ஆர்டினேட் கோர்ட், ஓகேங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட், ஓகேங்களா, ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு விதமான நோட்டிஃபிகேஷன் டிஸ்பிளே ஆகும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காமனாக வந்து எல்லாத்துக்குமே இருக்கிற எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பில் ஆஃப் ஃபேயர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், ஜூனியர் பில் ஆஃப் ஃபேயர், சர்வேயர், ப்ராசஸ் டு சர்வர், அப்புறம் லிஃப்ட் ஆப்ரேட்டர், இந்த மாதிரி இருக்கிற போஸ்ட்டுக்கும். நோட்டிஃபிகேஷன் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷனாக இருக்குது, ஓகேங்களா? அப்புறம் இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து கடைசி டேட்டுன்னு பார்க்குறப்ப 22/8/2022. இந்த அப்ளிகேஷனில் ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா இந்த நம்பருக்கோ இந்த மெயில் ஐடிக்கோ உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து சென்ட் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணிக்குள்ளே, ஓகேங்களா? இப்போது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்கு நான் அப்ளை பண்ணுறேன். இது நம்ம கிளிக் பண்ணோடனே எல்லா மாவட்டமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் எந்த மாவட்டத்தை தான் சார்ந்து இருக்கீங்களோ அந்த மாவட்டத்தை நீங்கள் செலெக்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்களோ அந்த மாவட்டத்தை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பெரும்பாலும் தருமபுரி அப்படின்றத நான் செலெக்ஷன் பண்ணுறேன். இதில் வந்து தருமபுரியில் என்னென்ன வேக்கண்ட் இருக்கோ, என்னென்ன போஸ்ட்டுக்கு வேக்கண்ட் இருக்கோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ப்ளஸ் வந்து குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த தருமபுரி மாவட்டத்துடைய நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கிலீஷ்லையும் தமிழும் ரெண்டுத்துலையும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் செக் பண்ணி ஒரு வாட்டி நீங்கள் படித்து பார்த்துக்கிறது பெட்டராக இருக்கும். அடுத்து வந்து ரிஜிஸ்டர்ட் நியூ யூசர் அப்படின்ற ஆப்ஷன், புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு. இதில் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன், அதாவது இன்கம்ப்ளீட்டாக அப்ளிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ரிஜிஸ்டர்ட் நியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து 1.1 அந்த மாதிரி தனித்தனியாக நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணோம். அதுக்கான கேள்விக்கு வந்து பதில் மேலே கொடுத்துருக்காங்க, அதாவது அவங்க கேள்வி நம்ம பதில் கொடுத்துருக்காங்க. அது நம்ம இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஃபஸ்ட் வந்து நேம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் நேம், அப்புறம் என்ன ஜெண்டர் அது நம்ம கொடுக்கலாம், மேரேஜ் ஸ்டேட்டஸ் மேரீடா அன்மேரீடா அப்படி கொடுத்துருக்கலாம், நேஷனாலிட்டி என்ன நேஷனாலிட்டியோ அதை நீங்கள் செலெக்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ரிசர்வேஷன் இருக்கா, முன்னுரிமை இருக்கான்னு அப்படி பார்க்குறப்ப முன்னுரிமையில் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் முதல் பட்டதாரியாக இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் முன்னுரிமையாக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ கொரோனா டைமில் வந்து அப்பா அம்மாவை இழந்தவங்க அப்படின்னா அது கொடுக்கலாம். அப்புறமே தமிழ் மீடியம் படித்தவங்க அதுவும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸர்வீஸ்மேனாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸர்வீஸ்மேன் கொடுத்துக்கலாம். அப்புறம் எக்ஸர்வீஸ்மேன் வந்து கில்லுடான, அதாவது உங்கள் பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மிடில் இருக்கிறவங்க கில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறதும் கொடுத்துக்கலாம். டெஸ்டிட்யூட் வீடியோ, இன்டர்காஸ்ட் மேரேஜ், அப்புறம் ஃப்ரீடம் ஃபைட்டருடைய பசங்க, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? இது நீங்கள் கொடுக்கறது பெருசு இல்லை, ஒரு வாட்டி தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. இந்த ரிசர்வேஷன் படித்து பார்த்துட்டு அதுக்கு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அது கொடுக்கணும், ஓகேங்களா? இப்போ நான் ஒரு ரிசர்வேஷன் கொடுத்துக்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக்ஸர்வீஸ்மேன், இது வந்து எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த நம்பர்லாம் வந்து நீங்கள் கேட்கும், அதனால் அது நோ, ஓகேங்களா? அடுத்து வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கா, கவர்மெண்ட்டால் கொடுத்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ் கொடுத்தீங்க, எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன கம்யூனிட்டி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, அந்த மாதிரி கம்யூனிட்டியை செலெக்ஷன் பண்ணிவிட்டு என்ன கம்யூனிட்டியோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும், சரிங்களா?
அதுக்கப்புறம் ஜாதி சான்றல் கொடுத்த அதிகாரியோட பேர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், அப்புறம் டேட் ஆஃப் இஷ்யூ. அதுக்கப்புறம் நீங்கள் ஹேண்டிகேப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஹேண்டிகேப்பாக இருந்தீங்கன்னா என்ன ஹேண்டிகேப் நீங்கள், அப்புறம் 40% மேலே நீங்கள் ஹேண்டிகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்பாங்க. அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அது நீங்கள் பாண்டிகேப்புன்னு கொடுத்தாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வருது. பர்சனல் பிலாங் டு லோ விஷுவல், ஓகேங்களா, கண்ணு தெரியாதவங்களுக்கு வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன டைப் ஹேண்டிகேப்போ அது வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃபான்னு கேட்குறாங்க. கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தால் எப்போ வந்து பணியில் சேர்ந்தீங்க, பணியுடைய தன்மை, ஓகேங்களா, பணியை பற்றி நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணுறதை பற்றி நீங்கள் இது பண்ணிட்டீங்களா, இன்டிமேட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன், அந்த ஆப்ஷன். அப்புறமேட்டு வந்து அது வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு, ஓகேங்களா, மற்றபடி இல்லாதவங்களுக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டாம், ஓகேங்களா. அது அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெம்பரரி போஸ்ட்டில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது இதிலே வந்து நீதிமன்றத்திலே வந்து டெம்பரரி போஸ்ட்டில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ ஒர்க்கடு ப்ரைவஸ்லி ப்ரெசன்ட்லி ஒர்க்கு இந்த மாதிரி ஆப்ஷன், ஒர்க்கோட போகும்போது முன்னாடி ப்ரீவியஸ்லி ஒர்க் பண்ணோம் இல்லை இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த ஆப்ஷன் வந்து கேட்கும். அது வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு, அதனால் அதை பார்த்து கொடுத்துக்கோங்க. என்சிசியில் இருந்தீங்களா, என்சிசியில் இருந்தீங்கன்னா என்ன என்சிசியில் உங்களுடைய கோடு என்ன, இதில் இருந்தீங்க, மேஜராக இருந்தீங்க, எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஆப்ஷன் கேட்பாங்க. இது வந்து எக்ஸ் என்சிசி கேர்டு, ஓகேங்களா, அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரசு பணியாளரா, ஓகேங்களா, அரசு பணியிலேருந்து உங்களை விடுவிச்சிட்டாங்களா, அரசு பணியிலேருந்தால் என்ன மாதிரி எம்ப்ளாயாக இருக்கீங்க, எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும், மற்றபடி நோ, ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களுடைய கல்வி தகுதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. டென்த்து பாஸ்னால் டென்த்து பாஸு, இல்லை டென்த்துக்கு அபோவ் அடுத்து அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் விருப்பப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் குத்தடிமை தொழிலாளர் பிரிவில் கீழ், ஓகேங்களா, தளர்வு குறிகள், குத்தடிமையாக இருந்து தனியாக உங்களை வந்து ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வந்து நீ உங்களுக்கு வந்து தனியாக கொடுக்குறாங்கன்னா அதில் நீங்கள் கிளைம் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி, இமெயில் ஐடி கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கொடுங்க, மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்த பின்னாடி உங்களுக்கு ஓடிபி வரும், எடுத்து முடித்து இது சப்மிட் பண்ணுங்கள். ஓகே, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ சப்மிட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணுறோம். சப்மிட் கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக எல்லா டேட்டா பேஸும் கிளிக் பண்ணிட்டீங்களா, ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதனால் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் திருப்பி எடிட் பண்ண முடியாதுன்னு ஒரு ஆப்ஷன் வருது, ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்த பின்னாடி உங்களுக்கான அப்ளிகேஷன் ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அகைன் வந்து இது யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ண சொல்லுது. ஃபீஸ் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிடுங்க. பே டு ஃபீஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் ஆகும். இல்லை உங்களுடைய ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் மட்டும்தான். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுக்கான அஃபீஷியல் போட்டோனா அந்த 550 அகைன் வந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணுற ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே 550 சொல்லி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும். இது வந்து பிசி எம்பிசி ஓசி கம்யூனிட்டிக்கு மட்டும் இந்த ஃபீஸ் ஆப்ஷன் இருக்குது. இந்த 60 வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே காமனான ஒரு அப்ளிகேஷன் சார்ஜஸ் தான். மீது எல்லாமே வந்து இந்த ஃபீஸ் எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 550 ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக உங்களுக்கு வரும். நீங்கள் எதுக்கு நீங்கள் செலெக்ஷன் பண்ணுறீங்களோ அதை மட்டும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பேமெண்ட் வந்து முடிச்சிச்சு. பேமெண்ட்டுடைய டிரான்சாக்ஷன் நம்பர் இதெல்லாம் வரும், இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்குள்ளே இதுவே போயிடும், நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். வெப்சைட்டுக்குள்ளே போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து டேப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பாஸ்வேர்டு வந்து மாற்ற சொல்லும். ஆரம்பத்திலே வந்து காட்டின அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ரீசெட் பண்ணணும். பாஸ்வேர்டு எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆல்ஃபாபெட்டிக்கல் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்பர்ஸ் மட்டும், ஓகேங்களா, நம்பர்ஸ் மட்டும் ஏபிசிடி இந்த மாதிரி இருக்கிறத மட்டும் வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா உங்களோட பேர் கொடுத்து 1 2 3 கொடுத்துருக்கோங்க, சரிங்களா. இந்த மாதிரி கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், இது ஓகே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. எப்படி பேமெண்ட் பண்ணோம், ஏதோ பேமெண்ட் பண்ணோம், எப்படி வந்து இந்த அப்ளிகேஷன் போக போகுது, இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அது ஒரு வாட்டி நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. படித்து முடிச்சுட்டு டிக்ளரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டிக் அடிச்சுக்கோங்க. டிக் அடிச்சுட்டு கண்டினியூ அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை ஸ்டெப் வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஸ்டெப்பு.
பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆரம்பத்தில் முடிச்சிட்டோம். அதாவது கேண்டிடேட்டோட பேர், கம்யூனிட்டி டீட்டெயில்ஸு, டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸில் இன்னும் அதிகமாக இருக்கக்கூடிய அப்பா பேர், அம்மா பேர் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் அடிக்கணும். நம்ம ஏற்கனவே கொடுத்த நம்மளுடைய ஜாதி சான்றிதழ் உடைய டீட்டெயில்ஸு, நம்ம ஆதார் கார்டு டீட்டெயில்ஸு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து காட்டாது, ஓகேங்களா? அது நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அதை வந்து டிஃபால்ட்டாக அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஃபாதர் நேம் கேட்கும். ஃபாதர் நேமு, ஃபாதருடைய ஆக்குபேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை போடணும். அப்பா பேர் கொடுத்துக்கோங்க. அப்பா இருந்தாங்கன்னா அப்பா என்ன வேலை செய்கிறோர் அதை மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் அப்பா இல்லை அப்படின்ற பட்சத்தில் லேட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அம்மாவோடய பேர் வந்து கொடுக்கணும். அம்மா வந்து என்ன வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. அம்மா வந்து வேலைக்கு போகிறதா இருந்தால் என்ன மாதிரி வேலைக்கு போகிறாங்கன்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணுங்கள். கூலி வேலை அப்படின்னா டெய்லி வேஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. சப்போஸ் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபு, ஹோம் மேக்கர் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேஷனாலிட்டி, ஓகேங்களா? சொந்த உங்களுடைய நேட்டிவிட்டி பிளேஸ் வந்து கேட்குறாங்க. எந்த மாவட்டத்தில் நீங்கள் பிறந்தீங்களோ அந்த மாவட்டம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதர் டங், உங்களுடைய தாய்மொழி என்ன, தமிழா, தெலுங்கா, இல்லை உருதுவா, இல்லை கன்னடா அந்த மாதிரி பேசுவீங்களா, உங்களோட தாய்மொழி என்னவோ அது வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிலிஜன் கேட்குறாங்க. நீங்கள் என்ன ரிலிஜனை சார்ந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்பாங்க. அந்த ரிலிஜனை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அது முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் உங்களுடைய பதிவு, உங்களுடைய கல்வி தகுதியை நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்களா, எஸ்ஆர் நோ கான்செப்ட் வந்து கேட்கும். நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த மாவட்டத்தில் நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய வேலைவாய்ப்பு பதிவு எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டில் இருக்கிறது கொடுங்க, ஓகேங்களா? எக்ஸ்பிரி ஆனது கொடுக்காதீங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் கார்டு இல்லைனாலும் கொடுக்க விருப்பம் இருக்குன்னா நீங்கள் இதை பதிவு புதுசாகவே பதிவு பண்ணிவிட்டு கொடுத்துருங்க. ஸோ ரினியூவலில் இல்லை அப்படின்னா ரினியூல் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு ரினியூல் பண்ண பின்னாடி அதோட எம்ப்ளாய்மெண்ட்டோடைய நம்பர் கொடுத்துருங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்கவுட்டில் இருக்கீங்களா, ஓகேங்களா? ஸ்கவுட்டில் வந்து நீங்கள் இருக்கீங்களா, ஒரு ஆப்ஷன் எஸ் ஆர் நோ ஆப்ஷன் கேட்கும். ஸ்கவுட்டில் இருந்தீங்கன்னா அதோட நீங்கள் வந்து கவர்னர் அவார்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் எஸ் ஆர் நோ அதை நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும். சப்போஸ் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸை என்ட்ரி பண்ணுங்கள். இல்லாத பட்சத்தில் நோ அப்படின்றது கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியோடு உங்களை வந்து கேட்குறாங்க. உங்கள்கிட்ட என்ன ஐடி ப்ரூஃப் இருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் கொடுக்கணும். டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி என்ன ஐடி ப்ரூஃப் இருக்கோ அது வந்து நீங்கள் கொடுக்கணும். அதோட நம்பரை வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அந்த நம்பரை வந்து இங்கே என்ட்ரி பண்ண வேண்டியது வரும். அது பார்த்து உங்களுடைய ப்ரூஃபில் என்ன இருக்கோ அது நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு, ரெண்டு அட்ரஸும் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா ஏதாச்சும் ஒன்றுத்தில் மட்டும் நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு, மேலே இருக்கிற அந்த பர்மனெண்ட் அட்ரஸில் மட்டும் என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வந்து கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேம் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னா அந்த பாக்ஸில் டிக் அடிச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிறது அட்ரஸ் ஒன்றா இருந்து உங்களுடைய நீங்கள் இப்போ தற்சமயம் இருக்கிற அட்ரஸ் வேறையாக இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து தனித்தனியாக ரெண்டு அட்ரஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன், இதில் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும். ஆரம்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா நான் டென்த் குவாலிஃபிகேஷன் மட்டும்தான், இந்த வேலைவாய்ப்புக்கு பொறுத்த வரைக்கும் டென்த் குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் கல்வி தகுதி. சப்போஸ் நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிருந்தீங்கன்னா ப்ளஸ் டூ நீங்கள் அந்த கொடுக்கலாம். ப்ளஸ் டூ அண்ட் அபோன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா டென்த் ப்ளஸ் டூ இல்லைனா டிப்ளமோ இல்லைனா காலேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். காலேஜ் வந்து டிகிரி கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் தான், நீங்கள் கொடுத்தாலும் சரி கொடுக்கலாலும் சரி. டென்த்து வரைக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா டென்த் டீட்டெயில்ஸ் மட்டும் என்ட்ரி பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து போயிடும். இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ப்ளஸ் டூ வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா டென்த் ப்ளஸ் டூ ரெண்டுமே டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும். டென்த்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன போர்டு, ஓகேங்களா, என்ன போர்டில் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க, போர்டை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போர்டா இல்லை சிபிஎஸ்சியா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன ஸ்கூலில் நீங்கள் படிச்சிங்க, அப்புறம் மந்த் அண்டு இயர் நீங்கள் எந்த மந்த் அண்ட் இயரில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணீங்க, அப்புறம் உங்களுடைய பர்சன்டேஜ் ஓவரால் பர்சன்டேஜ் எவ்வளோ, அதுக்கப்புறம் மீடியம் என்ன மீடியம் படிச்சிங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா, அப்புறம் உங்களுடைய மார்க்ஷீட் சர்டிஃபிகேட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அப்புறம் சர்டிஃபிகேட் வழங்கப்பட்ட டேட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மாதிரியே தான் இந்த ஆப்ஷன் சொல்லி இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், சரிங்களா? அது போல் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். அதுக்கடுத்து வந்து டென்த்துக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ கேட்டிருப்பாங்க. டிப்ளமோ வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க விருப்பம் இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ விட்டுட்டு ப்ளஸ் டூக்கு நேரடியாகவே போயிடுங்க. ப்ளஸ் டூ நேரடியாகவே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அதே தான், என்ன போர்டில் படிச்சிங்க, என்ன இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்க, மார்க் எவ்வளோ, எப்போ பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும். அதுக்கப்புறம் அண்டர் கிராஜுவேட் நீங்கள் படித்து முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அதோட டீட்டெயில்ஸும் என்ட்ரி பண்ணலாம். எத்தனை பேர் எவ்வளோ வருஷம் நீங்கள் படிச்சிங்க, காலம் அவ்வளோ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. டிகிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷனல் மட்டும்தான், நீங்கள் கொடுத்தா கொடுக்கலாம். அதே போல் டிப்ளமோவும் ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, ஓகேங்களா? டென்த்து மட்டும் கொடுத்தீங்கன்னா டென்த்தோடு நின்றுடும். அகைன் ப்ளஸ் டூ அண்ட் அபோன் கொடுத்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது வரும். ப்ளஸ் அந்த சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது வரும், ஓகேங்களா?
அதுக்கப்புறம் வந்து நீங்கள் முடிச்ச பின்னாடி நீங்கள் ஏதாச்சும் கூடுதல் கல்வி தகுதி பெற்றிருக்கீங்களா, அதாவது இப்போ யூஜி வரைக்கும் கொடுத்துட்டோம், பிஜி இருக்குது அப்படின்னா பிஜி டீட்டெயில்ஸும் கொடுக்கலாம். சப்போஸ் இப்போ ஏதாச்சும் வந்து நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதோட டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஏன்னா இப்போ ஆரம்பத்தில் நான் வந்து வீடியோட ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், இந்த ப்ரியாரிட்டி டீட்டெயில்ஸில் வந்து சொல்லியிருப்பேன், இந்த கொரோனாவில் இறந்த தாய் தந்திரை இழந்த பிள்ளைகள் அப்புறமேட்டு வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு நான் செலெக்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ படிச்சுட்டு இருக்கோம் சார், நாங்கள் வந்து முடிக்கலை அப்படின்ற கான்செப்ட் கூட நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அது முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் என்னென்ன தெரியும், ஓகேங்களா. உங்கள் லாங்குவேஜ் வந்து என்னென்ன தெரியும், அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அதாவது படிக்க தெரியும் அப்படின்னா எஸ்ன்னு கொடுக்கலாம், எழுத தெரியும் பேச தெரியும் அப்படின்னா அதுக்கு நேராக எஸ்எஸ்னு கொடுத்துக்கலாம். அதே போல் இங்கிலீஷும் எஸ்எஸ். இது தவிர வேறு ஏதாச்சும் லாங்குவேஜ் இப்போ தெலுங்கு கன்னடா உருது இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். அது உங்களுக்கு எழுத பேச படிக்க தெரியும்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லைன்னா நோ அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. இது முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், கூடுதல் கல்வி தகுதி டீட்டெயில்ஸ். இது எல்லாமே கல்வி தகுதின்னு சொல்ல முடியாது, இது வந்து நம்மளுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். இது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நோன்ற ஆப்ஷனில் தான் வரும். இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது நீங்கள் உங்களுடைய ரத்த சம்மந்தப்பட்ட ஆட்களை யாராச்சும் வந்து நீதிமன்றத்தில் வேலை செய்கிறாங்களா, எஸ்ஆர் நோ ஆப்ஷன்லாம் கேட்கணும். அது சப்போஸ் எஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னமா வேலை பார்க்குறாங்க அப்படின்றத சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஏதாவது டெம்பரரி போஸ்ட்டில் வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் தான் வேலை பார்க்குறீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. இது பெரும்பாலும் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு அஞ்சாறு ஆப்ஷன் இருக்கும், இது பெரும்பாலும் எல்லாமே நோன்ற மாதிரி தான் வரும். இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது வந்து எல்லாமே நோ தான். சப்போஸ் ஏதாச்சும் நீங்கள் தனியாரில் வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா செல்ஃப் ஃபைனான்சிங் குரூப்பில் வந்து இந்த லோன் கலெக்ஷன் இல்லை லோன் பிடிக்கிறது இந்த மாதிரி ஏதாச்சும் வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸு நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. 4.4 வந்து பார்த்தீங்கன்னா தனியார் துறையில் வந்து நிதி நிறுவனத்தில் வந்து நீங்கள் வேலை பார்க்குறதா இருந்தால் உங்களுடைய டிசிக்னேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் ஏதாச்சும் அரெஸ்ட் ஆகியிருக்கீங்களா இல்லை வந்து உங்கள் மேலே ஏதாவது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா அந்த மாதிரி ஆப்ஷன் தான் பெரும்பாலும். இது எல்லாமே நோ தான் வரும், அது நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து கொடுக்கறது நல்லாயிருக்கும். அப்புறம் ஏதாச்சும் நீங்கள் கட்சியில் உறுப்பினராக இருக்கீங்களா எஸ்ஆர் நோ ஆப்ஷன் கேட்கும். அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் தேர்தல் வந்து போட்டிட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் எஸ்ஆர் நோன்ற கான்செப்ட் தான் வரும். இது எல்லாமே அடுத்து நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ண வேண்டியது வரும். ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 50 KB இருக்கிற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஜேபிஜி ஃபார்மெட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணாலே போதுமானது. இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்து உங்களுடைய சிக்னேச்சர் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10-20 KB வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணால் போதும். இது எல்லாமே முடிச்ச பின்னாடி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டாக்குமெண்ட் அப்லோடிங்க. ஃபைனல் டாக்குமெண்ட் அப்லோடிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னக்கெல்லாம் எஸ் கொடுத்தீங்களோ அதுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் எல்லாமே வைக்கணும். இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து தமிழ் வழி கல்வி அப்புறமேட்டு வந்து தமிழ் வழியில் 1வது வகுப்புலேருந்து 10வது வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கோம் அந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வைக்க வேண்டியது வரும். அப்புறம் டிசி அப்லோட் பண்ணணும், ஆதார் கார்டு, அப்புறம் தமிழ் வழியில் பயின்றதுக்கான சான்றிதழ் ஸ்கூல் மூலிமா கொடுத்த சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும், ஓகேங்களா. இல்லை ஸ்டாரெல்லாம் எதெல்லாமே கொடுத்துருக்காங்களோ எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். எவ்வளோனா 60 KB 1 MP வரைக்கும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது வரும், ஓகேங்களா. இப்போ அப்லோட் பண்ணுற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன டேப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஃபைல் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து PDF ஃபார்மெட்டாக மட்டும்தான் அப்லோட் பண்ணணும். PDF ஃபார்மெட்டை செலெக்ஷன் பண்ணிட்டு இங்கே வந்து டிக்ளரேஷன் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு அப்லோட் அப்புன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் அந்த ஃபைலுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மாதிரி பேர் வந்து அப்படியே வந்து லைனாக வந்து அப்லோட் ஆகும். நீங்கள் ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணி பார்த்து கரெக்டான டாக்குமெண்ட் தான் அப்லோட் பண்ணியிருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து ஃபைனல் சப்மிஷன் பண்ணலாம். இல்லைனா எடிட் ஆப்ஷன் கொடுத்து கரெக்டான டாக்குமெண்ட்டும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம், ஓகேங்களா. கிட்டத்தட்ட 60-1 MP வரைக்கும். சப்போஸ் நீங்கள் வச்சுருக்கிற ஃபைலுடைய அளவு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா PDF கம்ப்ரஸர் வந்து கூகுளில் டைப் பண்ணி நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணலாம், சரிங்களா. ஃபைல் முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓவரால் வியூ அப்ளிகேஷன் வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வியூ ஆகும். நீங்கள் உங்களுடைய பேர், டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய இமெயில் ஐடி, அப்பா பேர், அம்மா பேர், அட்ரஸுக்கு, உங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸு, அப்புறம் ஜாதி சான்றல் டீட்டெயில்ஸு, இது எல்லாமே வந்து ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இன்கேஸ் ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்லாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற எடிட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எடிட்டும் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. எல்லாமே கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் கீழே இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இது எல்லாத்தையும் கிளிக் பண்ணி ஃபைனல் சப்மிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிக்ளரேஷன் ஒன்று உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இது எல்லாமே கரெக்டாக இருக்கா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து திருப்பி எடிட் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் ஒன்ஸு
செக் பண்ணிட்டு ஃபைனல் சப்மிஷன் கொடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண முடியாது. ஸோ இதை ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் அந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஃபைனல் சப்மிஷன் முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இது வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணது எல்லாமே உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸை நம்ம இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜுடிஷியல் ரெக்ரூட்மெண்ட் செல்லில் சேவ் மட்டும்தான் பண்ணியிருக்கும். ஓகேங்களா, இது முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த நாள் ஒரு நாலு நாள் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண அலோவே பண்ணும். ஓகேங்களா, அப்ளை ஃபார் போஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அது அலோவே உங்களுக்கு பண்ணும். ஓகேங்களா, அப்போ மட்டும்தான் உங்களுக்கு எந்த போஸ்டிங் நீங்கள் செலெக்ஷன் பண்ணுறீங்களோ அந்த போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து வரும். ஓகேங்களா, இது வந்து எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அமௌண்ட்டு கிடையாது. அவங்க எத்தனை போஸ்டிங்னாலும் செலவு அவங்க வந்து செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இதே வந்து பிசி எம்பிசி இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனுக்கு 550 ரூபா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண, ஒரு போஸ்ட்டுக்கு 550 ரூபா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண வேண்டும். நீங்கள் ரெண்டு போஸ்ட் செலெக்ஷன் பண்ணாலும் ரெண்டு போஸ்ட் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரெண்டுத்துக்குமே நீங்கள் வந்து போட்டி போடுற மாதிரி வரும். ஆனால் ஒரு சிங்கிள் எக்ஸாம் தான். ஓகேங்களா, ஒரு சிங்கிள் எக்ஸாமில் நீங்கள் வந்து போட்டி போடுற மாதிரி வரும். நீங்கள் எடுக்கிற மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங்கை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணுங்கள், கண்டினியூவாக வெயிட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனோட டீடைல்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதுவும் ஒன்ஸ் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இது வந்து ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு வந்து எப்படி வந்து போஸ்டிங்க்கு தனித்தனியாக நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்றதும் வீடியோவை நான் போகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும், அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கும் பட்சத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஏதோ புரியுது, மீண்டும் வேறோட புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.